ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நான் வந்துட்டு கிராஃப்ட் திங்ஸ் கொஞ்சம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா, ஸோ அதை வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்கேல் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து கிராஃப்ட்டுக்குன்னு சொல்ல முடியாது, இது வேறு ஒரு பர்பஸ்க்காக வந்துட்டு வாங்கினது. சரி, இதுவும் ஸ்டேஷ்னரி லிஸ்ட்டில் இருக்கிறனால உங்களுக்கு இதை காட்டுறேன் நான். ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். நல்லா உட்டாக, ஸோ லாங்காக வேறு இருந்தனால கொஞ்சம் வந்து காஸ்ட்டு அதிகம்தான். ஸோ நிறைய பேர் வந்து ரேட்டோடு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதனால தான் நான் ரேட்டோடு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கலர் பேப்பர் பண்டிலே நான் வாங்கியிருக்கேன், 100 ஷீட்ஸ் இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி 30 ஷீட்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவோட ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு சில திங்ஸ் காமிச்சிருப்பேன். அதில் வந்து ஒரு 30 ஷீட்ஸ் வாங்கியிருந்தேன்னு காமிச்சிருந்தேன். அது நமக்கு வந்துட்டு பத்தாது அப்படின்ற காரணத்தினால நான் வந்துட்டு வேறு ஒன்று புதுசாக வந்து பண்டிலாக வந்துட்டு வாங்கிட்டேன். இதில் மொத்தமாக 100 ஷீட்ஸ் இருக்கும், 10 கலர்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கலர்லேயும் 10 ஷீட்ஸ் இருக்கும். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 300. நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு, ஸோ அதனால் நான் இது வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு அந்த 10 கலர்ஸும் என்னென்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கிற ஒரு க்ரீனு, அப்புறம் லைட்டாக இருக்க பர்பிள், அப்புறம் டார்க்கான பர்பிள், அதுக்கப்புறம் ப்ளூ, அதுக்கப்புறம் டார்க் க்ரீன். இதுக்கு முன்னாடி வாங்கின கலர் பேப்பர் பண்டில்லாம் வந்துட்டு டார்க் க்ரீன் கலர் ஷீட் வந்து இல்லை, ஸோ இதில் தான் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா பிங்க், ரொம்ப லைட்டான பிங்க்கு, அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ கலரு, ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்ச் கலர், அதுக்கப்புறம் ரெட் கலர். எனக்கு ரொம்ப இது வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இது நான் இப்போ வந்துட்டு கவரில் வச்சுக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட வந்து நிறைய கலர் பேப்பர் ஷீட்ஸ் வந்துட்டு இருக்குது. டார்க் க்ரீன்லாம் கலர் பேப்பர் இருந்துச்சுலாம், அது யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நேற்று நான் அந்த வால் ஹேங்கிங், கிறிஸ்மஸ் வால் ஹேங்கிங் வந்துட்டு போட்டிருந்தேன், ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு நான் ரீசெண்டாக இங்க் பென் வந்துட்டு வாங்கியிருந்தேன்னா, ஸோ அதுக்கு தேவையான கேட்ரேஜ் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து 10 ருபீஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு சில்வர் கலரில் டிசைன்டு பேப்பர், ஒரு ரோல் மாதிரி இருக்கும். போன வீடியோவில் வந்து அந்த வால் ஹேங்கிங்கில் ஸ்டார்ஸ் கட் பண்ணி ஓட்டுறதுக்கு இந்த பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து வீட்டில் ஒரு பொருளை டெக்கரேட் பண்ணுறதுக்காக வாங்கினது, கிராஃப்ட்டுக்கும் இதை நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஸ்டிக்கர் இருக்குங்க, ஒரு தின்னான பேப்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். இதோட ரேட் வந்து 70 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கவரில் இருக்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம புக்குக்கெலாம் வந்துட்டு கவர் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுதான். அந்த பேப்பர் ஒயிட் கலரில் இருக்கும்ல, ஸோ அது இது என்னோடய பிரதருக்காக தான் வந்துட்டு வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர் பேப்பரில் சார்ட் வாங்கியிருக்கேன், ஸோ உங்களுக்கு காட்டுறேன் ஒன்று ஒன்றா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரியான க்ரீன் கலரு, ஓகேங்களா, உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு கலர்லேயும் 2 2 வாங்கியிருக்கேன், ஓகே. நெக்ஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலர். ரெட்டு வந்து எனக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிச்சிருந்தது, நல்லாயிருக்குல்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா பர்பிள் கலர். பர்பிள் கலர் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா எல்லோ கலர், அதுக்கப்புறமா டார்க்கான க்ரீன், ரொம்ப டார்க்காக இருக்கும் இந்த க்ரீன், ட்ரீஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சது, உங்களுக்கே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை பாய்.